சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் என்று பதிவினால் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் மீண்டும் தொடங்கப்பட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளூர் வாசிகள் பார்வையிடுவதற்காக மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றது சுற்றுலா தலங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது வைரசினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பன்னிரெண்டாக பதிவாகி இருக்கின்றது இன்று மட்டும் சிகிச்சை பலனின்றி இருந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக பதிவாகி இருக்கின்றது இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழாக பதிவாகி இருக்கின்றது இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் பத்தொன்பது தசம் ஒன்பது ஒன்பது புள்ளிகள் இலங்கை ரூபாவில் நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு புள்ளிகள் எத்தாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் எகிப்து நாட்டு இளைஞன் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கார் பார்க்கிங்கில் ஏற்பட்ட தகராறு காரணமாக எத்தாவில் இந்த எகிப்திய இளைஞன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது சவுதி அரேபியாவின் மக்காவில் கடந்த மூன்று மாதங்களாக மூடப்பட்டிருந்த ஆயிரத்தி ஐநூறு மசூதிகள் மீண்டும் திறக்கப்பட்டன வைரசினால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை ஜூலை மாத இறுதிக்குள் அழைத்து வரப்படுவார்கள் என்று வெளிவுகார் அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு விசித்திர சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது காதலியை பார்ப்பதற்காக அபாயா அணிந்து சென்ற இளைஞனே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தனது பெற்றோர் விலகி இருக்கும்போது தனது காதலியை வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அவர் அபாயா அணிந்து சென்ற சமயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மஜீத் என்பவர் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு வலது காலில் கடுமையான புண் ஏற்பட்டிருந்த நிலையில் தமக்கு உதவ வேண்டுகோள் விடுத்து சமூக வலைத்தளம் ஒன்றின் மூலம் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இந்தியன் சோசியல் போரம் நிறுவனத்தினர் அவரை தொடர்பு கொண்டதோடு ரியாத்தின் நிர்வாகிகள் நேரில் சந்தி விவரத்தை கண்டறிந்தனர் அவர் தம்மை தாயகத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார் அந்த சமயத்தில் ரியாத்திலிருந்து தமிழக விமான நிலையத்துக்கு எந்த விமான சேவையும் இல்லாத நிலையில் தமாம் நகரத்திலிருந்து விமானம் இயக்கப்படுகின்றது என்ற செய்தி கேட்டறிந்து அவரது முதலாளியின் முழு முயற்சியினாலும் உதவியினாலும் தமாமிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு நல்லபடியாக அனுப்பி வைக்கப்பட்டார் இந்தியன் போரம் ரியாத் அவர்களின் உதவியினால் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவர்களுக்கும் நன்றிகள் சவுதி அரேபியாவில் திடீரங்குகள் மீண்டும் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே சமூக இடைவெளிகள் கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடத்துமாறும் திடீரங்கு உரிமர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சவுதியில் மீண்டும் இயங்க தொடங்கிய முடி மற்றும் அழகு நிலையங்கள் விதிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அமைச்சகத்தினால் அதன் அடிப்படையில் முடிவட்டும் இடங்கள் மற்றும் அழகு நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக காணப்படுகின்றது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சவுதி அரேபியாவிலிருந்து குவை மற்றும் கயா செல்லும் விமானங்கள் திகதிகள் மாற்றம் இந்திய அரசு அறிவிப்பு அதன் அடிப்படையில் தமாம் கயாவுக்கு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மற்றும் ரியாத்திலிருந்து கயாவுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி யத்தாவிலிருந்து கோயம்புத்தூர் இருபத்தி எட்டாம் திகதி ஜூன் மாதம் என்று மாற்றங்கள் மாற்றங்களின் அடிப்படையில் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றே நேற்றைய தினம் தமாமிலிருந்து திருச்சிக்கு ஒரு விமானம் பயணத்தினை இண்டிகோ மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் வீணாகும் உணவு தானியங்களில் முதலிடத்தில் அரிசி காணப்படுகின்றது நன்றி மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்